Hey everyone, welcome, welcome to Happy Snacking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான ஒரு சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல அரிசி பருப்போட அளவு பாத்திரலாம். நான் இங்க 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசினா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 50 கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் போக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நெய்யில வறுக்க போறோம், ஈரத்தோட இருந்துச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். இது போல நல்லா ஒரு துணியில போட்டு உலர்த்தி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு வறுந்துருச்சு. அடுத்து 10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வறுபட்டு வரட்டும். ரெண்டுமே பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிடலாம். அதே பிரஷர் குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நிறம்லாம் மாற வேண்டாம், ஆனா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணோம்னா சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வேகிறது வந்து ரொம்ப குழையாம நெத்து நெத்தா நல்லா வரும். நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் இங்க 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல அரிசியும் பருப்பும் அளக்குறீங்களோ அதே கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அளவு கரெக்டா வரும். அடுத்து 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு. இது சேர்க்கறதுனால நம்ம சேர்க்க போற வெள்ளத்தோட டேஸ்ட் இது நல்லா எடுத்து கொடுக்கும். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல லிட் க்ளோஸ் பண்ணி 4 விசில் மிதமான தீல விட்டுறலாம். இது வந்து நல்லா குழஞ்சி வந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம வெல்லம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன்ல 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 150 கிராம் அரிசி பருப்புக்கு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பாகெல்லாம் எடுக்க போறது இல்ல. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பண்ணா அதுல இருக்க தூசி எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ள நம்மளோட அரிசி பருப்பு வெந்து பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தறலாம். நல்ல குழஞ்சி வெந்திருக்கு. இந்த பதம் இருக்கணும், அப்பதான் நேரமாக நேரமாக நல்லா இருக்கும், நமக்கு சாப்பிடறதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்தரலாம். இப்போ இத சாதத்தோட நல்லா கலந்து விடுங்க. பாருங்க நல்லா கலந்தப்புறம் கலர் நல்லா கூடிருச்சு. இப்ப இத ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீல அப்படியே விட்டுருங்க. அப்பதான் சாதம் வெல்லம் எல்லாம் நல்லா கலந்து வரும். வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்ப உங்களுக்கு பாக்கிறதுக்கு கொஞ்சம் தளர்வா இருக்க மாதிரி இருக்கும். நேரமாக நேரமாக நல்லாவே இருக்கிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இது போல நல்லா இறுகி நல்லா கலந்து வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல் தயாராயிடுச்சு. இப்ப நம்ம இதை பரிமாறிடலாம்.
நம்ம சேனல்ல வரலட்சுமி நோம்புக்காக நிறைய பிரசாதம் வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Sudha Sampath. Bye bye.